லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எந்தெந்த மாநிலங்களில் 12 மணி நேர வேலை மசோதா அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். இந்தியாவில் தொழிலாளர் தொடர்பான சட்டங்களை இயற்ற அட்டவணை 7 படி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளன. நியூ லேபர் கோட்ஸ் என்ற பெயரில் வாரத்தில் 4 நாட்களுக்கு 12 மணி நேர வேலை, இரவு பணியில் பெண்கள் உள்ளிட்ட அம்சங்களை கொண்ட புதிய விதிமுறைகளை மத்திய அரசு 2022 கொண்டு வந்தது. ஆப்பிள் உள்ளிட்ட பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த விதிகளுக்கு உட்பட்டு தொழிலாளர்களிடம் வேலை வாங்குகின்றனர். எனினும் தொழிலாளர் விவகாரங்களில் மாநில அரசுகளுக்கு முடிவெடுக்க அதிகாரம் உள்ளதால் பல மாநில அரசுகள் தேவைக்கு ஏற்ப விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தின. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், ஹரியானா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் வேலை நேர அதிகரிப்பை தற்காலிகமாக மேற்கொண்டன. கடந்த பிப்ரவரி மாதம் கர்நாடகாவில் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் 12 மணி நேர வேலைக்கான மசோதாவை தமிழக அரசு பேரவையில் நிறைவேற்றியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சட்டத்திற்கான வரைவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லி உட்பட யூனியன் பிரதேசங்களில் புதிய விதிமுறைகளை அமல்படுத்துவது தொடர்பாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் துணைநிலை ஆளுநர்களுடன் ஆலோசனை நடத்தியது. மேகாலயா உள்ளிட்ட பிற வடகிழக்கு மாநிலங்களில் வேலை நேர அதிகரிப்பு சட்டம் வரைவு அளவில் கூட எடுத்துக் கொள்ளப்படவில்லை. பெரும்பாலான மாநிலங்களில் தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலைகளில் பணி நேர அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. சில மாநிலங்களில் குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டும் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.